மதுரை பழங்காண்டத்தம் பகுதியில் இருக்க துரைசாமி நகர் சாலை ஓரமுள்ள ஒரு வாகை மரத்திலிருந்து நேற்று திடீர்னு தண்ணி வெளியே வர தொடங்கியிருக்கு. கொஞ்ச நேரம் அந்த தண்ணி அதுக்கப்புறம் தானாவே நின்று போக எப்படி மரத்திலிருந்து தண்ணி வந்ததுன்னு எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. நிறைய பேரு மரத்துக்கு அடியில இருக்க பைப்லைன் உடஞ்சி மரம் வழியா தண்ணி வெளியே வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிகழ்வோட அறிவியல் பின்னணி என்னன்னா, பொதுவா ஒரு மரத்துல ஏற்படுற நோய் தொற்று காரணமா அந்த மரத்தோட தண்டு பகுதியில ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்படி பாதிக்கப்பட்ட மரம் இருக்க பகுதியில நிலத்தடி நீரோட அளவு அதிகரிக்கும் போது நிலத்தடி நீரோட அழுத்தமும் அதிகரிச்சு பூமிக்கு அடியில இருக்க தண்ணி மரத்தின் தண்டு பகுதியில ஏற்பட்ட வெற்றிடம் வழியா வெளியே வரும். மிகவும் அரிதா நடக்கிற இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க இயற்கையானது. இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தென்கிழக்கு ஐரோப்பா நாடுகளில் ஒன்றான மாண்டினிகரோ நாட்டில் மழைப்பொழிவு அதிகமாயிருக்கிற காலங்கள்ல நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரியான இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.